ஜெபத்தினா யுத்தம் செய்வோம், அறிக்கையா யுத்தம் செய்வோம், இப்படிதான் யுத்தம் செய்வோம், துதியினா யுத்தம் செய்வோம், ஜெபத்தினா யுத்தம் செய்வோம். அல்லேலூயா. ஆசீர்வாதமான காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மிகவும் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கின்றோம். எங்களுக்கு தெரியும் இந்த நாட்கள் எங்களுக்கு கடினமான நாட்களாக இருந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு வெற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறாமே. ஆகவே நாங்கள் இருக்கிற இடத்திலே நாங்கள் குடும்பமாக சபையாக நாங்கள் இந்த சபைக்கு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் தேவன் நமஸ்கரித்தாலும் நாங்கள் வீடுகளில் இருந்து நமஸ்கரித்தாலும் எங்களுடைய உள்ளமானது ஆண்டவரை நோக்கினதாக இருக்கிறது. ஆகவே ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்கிற இடங்களிலே எங்களுடைய கண்களை மூடி இதனால் ஆராதனை நாங்கள் தேவனை கற்று நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. ஓ சுவாமி மக்கள் நன்றி. ஒரு சபை நாடி கண்களை மூடி நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இந்த நாளிலே என்னோட வாழ்க்கையில் நன்மை செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 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 பிதாவே மக்கள் நன்றி செலுத்தி இந்த கால நேரத்துக்காய் அப்பா இந்த ஆராதனை கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அப்பா நீர் தாமைகளோடு கூட இந்த வழிநடத்து வீராக இந்த
ஆராதனை ஆரம்பம் தொடக்கு முடியும் வரை இந்த ஆண்டவரே தேவனுடைய கிருபையும் தேவனுடைய பிரசன்னமும் உங்களுடைய அனுகிரகமானது நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே சுவாமி ஆராதனையிலே ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்பட போகிறது ஆண்டவரே அதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம் முழு மனதோடு ஆண்டவரே நம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே உங்க கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென் கரங்களை தட்டி நாங்கள் உற்சாகமாய் நாங்கள் இருக்கிற இடத்திலே ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி நாங்கள் பாடுவோம் அவர் நல்லவர் ஆமென் ஹல்லேலூயா செலுத்திடவே ஜீவ வழியாக மாறிடவே பலிகளை செலுத்திடவே
இருக்கிற இடத்துல நீரின்றி வாழ்வே இல்லை
உணர்ந்தேன் ஐயா சொல்லுவோம் உந்தனின் மாறான்பை மறவேன் ஐயா நீவின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேன் ஐயா உந்தனின் மாறான்பை மறவேனை நீரின்றி
எல்லா துதி கனமாக்கி மகிமை ஆண்டவரே பாத்திர நீர் ஆண்டவரே சுவாமி உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஓரி வாஷேரி அந்தலரவரி கலரவரிய ரிக்கலரவாஷேரி அந்தலரவா அவியானவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆசீர்வாதமான இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க உம்மை துதிக்க ஆண்டவரை உம்மை உயர்த்த எங்களுக்கு கொடுத்ததான இந்த வாய்ப்புக்காக விசேஷமாக பிரசன்னமைகள் மத்தியிலே இருந்தது அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க சுவாமி எங்களை ஆளுகை செய்யுங்க எங்களோடு கூட இடைப்படுங்க பரிசுத்த ஆவியானவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன் 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 மறுபடியுமாக ஆசீர்வாதமான காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்திலே வாழ்த்துகிறேன் எங்களோடு கூட நேரலையாய் இணைந்திருக்கிற உங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே இந்த நாளில் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் கர்த்தருடைய பிரசன்னத்தின் மத்தியிலே நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம் நேரலையாக யூடியூப் ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கிறீங்க தொடர்ந்து இந்த ஆராதனையில் இணைந்திருங்க நாங்கள் வேண்டுகோள் செய்கிறோம் உங்களுடைய நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு லைக் ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க விசேஷமாக எங்களுக்கு தெரியும் கடந்த திங்கக்கிழமை 20ஆம் தேதி நாங்கள் ஒரு தலைமைத்துவ ஒரு கருத்து அரங்கை செய்தோம் நன்றாக இருந்தது நீங்கள் இதுவரைக்கும் அதை பார்க்க விட்டால் தயவுசெய்து எங்களுடைய யூடியூப் சேனல் பெத்தனி யூடியூப் சேனலில் போயிட்டு அந்த நிகழ்ச்சியை பாருங்கள் அதோடு உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் விசேஷமாய் 2 அறிவித்தல்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதாவது அக்டோபர் மாதம் 1வது ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு முதல் ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் பரிசுத்த பந்தியில் நாங்கள் பங்கு கொள்கிறோம் எங்களுக்கு தெரியும் நாட்டில் ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலைகளோடு நாங்கள் வீடுகளிலே இருந்து தான் ஆராதனைகளை நாங்கள் கண்டு கழிக்கிறோம் விசேஷமாக இந்த அறிவித்தல் உங்களுக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பரிசுத்த பந்தியை நாங்கள் பங்கு கொள்ள இருக்கிறோம் நாங்கள் இந்த இடத்துலேருந்தே நாங்கள் உங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் வரப்போகிறோம் அதாவது நேரலையாக உங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் வரப்போகிறோம் பரிசுத்த பந்தியை பங்கு கொள்ளும் அந்த ஆராதனை உங்களுக்கு முடியும் அதற்கான ஆயத்தங்களை வருகிற ஞாயிற்றுக்கிழமை செய்து கொள்ள எங்களோடு கூட ஒன்றாய் நீங்கள் பரிசுத்த பந்தியில் பங்கு கொள்ள உங்களுக்கு தெரியும் அப்பத்துக்காக உங்களோட பிஸ்கட் அதாவது என்ன சரி உங்களுக்கு ஆயத்தப்படுத்தலாம் திராட்சை ரசத்துக்காய் உங்களுக்கு ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் என்ன சரி ஒரு கூல் ட்ரிங்க் அந்த மாதிரி என்ன சரி உங்களுக்கு ஆயத்தப்படுத்தலாம் நாங்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிசுத்த பந்தியிலே பங்கு கொள்ள ஆயத்தமாயிருக்கிறோம் உங்களையும் ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்ல விரும்புகிறோம் அதோடு கூட விசேஷமாய் எங்களுடைய ஜெப நேரங்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் தமிழ் சபையூடாக நாங்கள் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை காலை 5 மணிக்கு எங்களுடைய ஜெப வேலையை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் ஜெபம் என்பது எங்களுடைய வாழ்க்கை மிகவும் முக்கியமானது ஜெபிக்காவிட்டால் ரைட் இந்த உலகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறதான காரியங்களுக்கு நாங்களும் அகப்பற்றுவோம் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரோடு நாங்கள் இணைய வேண்டும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் அதோடு உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறோம் எங்களுடைய ஜெப வேலைகளில் கலந்து கொள்ளுங்கள் அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அதோடு எங்களுக்கு தெரியும் நாங்கள் சிங்களம் தமிழ் ஆங்கிலம் 3 மொழிகளினாலே ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு 7 மணி தொடக்கம் 7:30 மணிக்கு ஒரு ஜெப வேலை நாங்கள் தேசத்துக்காக செய்கிற ஜெபம்ங்கிறதான ஒரு ஜெப வேலை நாங்கள் நடத்துகிறோம் அதிலேயும் உங்களுக்கு கலந்து கொள்ள முடியும் உங்களுக்கு ஆன ஜூம் லிங்க் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் மூலமாக உங்களுடைய வாட்ஸ்அப் ஊடாக உங்களுக்கு கொடுக்கப்படும் அதோடு விசேஷமாய் நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன் கடந்த இந்த மாதம் நாங்கள் கண்டோம் அநேகர் உங்களுடைய தசமபாக காணிக்கைகளை ஒதுக்கி நீங்கள் தேவ ராஜ்யத்துக்காக ஒதுக்கி வைத்ததான தசமபாக காணிக்கைகளை நீங்கள் சபைக்கு கொண்டு தந்தீங்கள் விசேஷமாக நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து தேவ ராஜ்யத்துக்காக விதைங்க
கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும். அதோடு உங்க தசப காணிக்கையில் உங்களுக்கு கொடுக்கறதான வழிகள் உண்டு. அதாவது எங்களுடைய வங்கி எண் அந்த எங்களுடைய ஸ்க்ரீனில் போட்டு வைத்திருக்கிறது. உங்களுக்கு முடியும் அந்த வங்கி எண்ணுக்கு உங்களுடைய தசப காணிக்கைகளை போடுவதற்கு. அது மாத்திரமல்ல எங்களுடைய சபையின் ஊழியர்களுக்கு உங்களுக்கு அழைப்பிதழ் செய்து உங்களுடைய தசப காணிக்கைகள் அவர்களுக்கும் உங்களுக்கு கொடுக்க முடியும். இப்படியான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் விதைக்கின நேரமாக இருக்கிறபடியால் உங்களுடைய காணிக்கைகளுக்காக நாங்கள் செபிக்க போகிறேன். நீங்கள் இருக்கும் இடத்துல கண்களை மூடிக்கொள்ளுங்க. உங்களுடைய தசப காணிக்கைகளை கைகளில் எடுத்துக்கொள்ளுங்க. நான் செபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவை, இந்த ஆசீர்வாதமான இந்த நாளிலே விசேஷமாக உம்முடைய ராஜ்யத்துக்காய் விதைப்பதற்காக ஆண்டவரே ஒதுக்கி வைத்த ஆண்டவரே தகப்பனே, அவருடைய காணிக்கைகள் விதைகளை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே இப்படியான ஒரு சூழ்நிலையிலையும் என்னுடைய ராஜ்யத்துக்காய் விதைக்க ஆண்டவர் இருக்கிற இருதயங்களை நீர் காண்கிறீர். அப்பா அவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவருடைய தொழில், அவருடைய வியாபாரங்கள், ஆண்டவரே பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து அந்த தொழில்கள் வியாபாரங்களை ஆசீர்வதி உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. மென்மேலாய் கர்த்தர் அவர்களை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். இப்பொழுது அப்பா கொடுக்கப்பட்ட காணிக்கைகள் கொடுக்க இருக்கிறவர்கள் ஆண்டவர் காணிக்கைகளை அனைத்தையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென். இப்பொழுது நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க போகிறோம். எங்களுடைய பெத்தனி சபையிலே நண்பத்துவ குழு பொறுப்பாய் ஊழியம் செய்கிற பாஸ்டர் கிறிஸ்டோ அவர்கள் இருக்கிற அவர்களுக்கான இந்த சந்தர்ப்பத்தை இப்பொழுது நாங்கள் கொடுக்க போகிறோம். ஆமென். பௌமி ஸ்தூதி பாஸ்டர் வினோத். மே உதாசன அப்பிட்ட ஒபகே நிவஸ டென்ட் புல்வாங்க கியாவ லபில திபினோ. நன்றி. இந்த நாளிலும் உங்களோடு கூட உங்களுடைய வீடுகள் தோறும் வருவதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதானோ ஒப்பட்ட அப்பே தேவ குருஹேட் என்ன பெருவுனாட் ஒபே நிவசே ஒபே சாலேட் ஒபே காமரேட் என்ன அப்பிட்ட ஹெக்கியா உதவியன்வான் சிதில. உங்களுக்கு எங்களுடைய சபைக்கு வர முடியாமல் இருந்தாலும் எங்களுக்கு கூடுமாய் இருக்கிறது. உங்களுடைய வீடுகள் தோறும், அதாவது உங்களுடைய அறைகளிலேயும் கூட உங்களுடைய வீடுகள் வருவதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இமே உதாசன ஒப தெக்கு திவ்யன்வான்சிகை வச்சனை பிதாகன் லபிவ மகா சத்துடாக். இந்த காலவேளையில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகவும் சந்தோஷமாக எண்ணுகிறேன். அவிஸ்வாசிக்கன் ஒபைத்தா பிரீத்தியன் சத்துடேன் உத்தியோகன் சீற்றின் வாக்கிய. நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஏவகேமே உதாசன விசேஷம் தேசனா ஆரம்ப கரணோ தெக்கம. இந்த காலவேளையில் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் ஆரம்பிப்பதோடு கூட விசேஷம் ஒப நிவசேந்தலா தேவமே மே நரம்புகாத் மே பிட்டுவாச பொகுவாய வெடக்கரமின் சேவைக்கரமின் சிட்டினோ. நீங்கள் வீடுகளில் இருந்து இந்த ஆராதனையை கண்கடித்து கொண்டிருந்தாலும் இதற்கு பின்பதாக நிறைய பேர் இதற்கு ஊழியங்களிலே பங்கேற்கிறார்கள். இதை நோபட்ட ஒன்று ஹமுன்னு கோல்கரோ தோன்ட்ட சுப பார்த்தான் உன்ட்ட உபகே சூத்திய புதக்கிற விஷயம் நமஸ்கார கண்டாயமக்கிட்ட அவ சுத்திக்கிறான்ட்ட உன்ட்ட. உங்களுக்கு முடியும் அப்படியாப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் தொலைபேசி அழைப்புதல் செய்து அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு கூட அது அவர்களை கண்டால் நீங்கள் சொல்லலாம் அவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடும். ஓகே அப்போ சவுண்ட்ஸ் கரண மாலிலாக்கி இப்போ தினைக்கின்னோ உன்ட்டு அப்போ சுற்றி வாழ்ந்தவ என்ன. இந்த இடத்துலே சவுண்ட் சிஸ்டம் செய்கிற நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் முடியும் உங்களால் அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு. ஓகே அப்போ விட இன்னும் மீடியாக்கு கண்டாயமாக மித்தனை அப்போ சிஸ்டர் எனக்கு இன்னும் கேமரா விசரா கேமராவில் துணத்தீனோ எட்டு தூணோ மேடு தூணோ ஓன் விஷால மகான்சியாக கண்ணு ஒபட் ஒபே நிவசட்ட மே தேவமேகினேன்ட்டு. அதே போல மீடியா டீம்ல இருக்கிற நண்பர்களுக்கும் உங்களுக்கு முடியும் அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு. இது ஒப உன்ட்டு சுத்தி வாழ்ந்து வேண்டிய அவசியாய் அப்பிட்ட ஹெக்கியாவில் அபிலத்தின் ஒன்னுசா ஒபகே குருஹேட் ஒபகே நிவசர பெமினேன்ட். இவர்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. என்ன சொன்னால் இவர்கள் நிமித்தமாக எங்களுக்கு கூடுமாக இருக்கிறது. உங்கள் வீடுகள் தோறும் நாங்கள் இந்த ஆராதனையை கொண்டுவரோம். இந்த காலவேளையில் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். இந்த காலவேளையிலே உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிற காரியம் விசுவாசம் என்கிற ஒரு எனக்கு தெரியும். நீங்கள் விசுவாசத்தை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். விசுவாசம் என்பது என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். விசுவாசத்தில் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த கால வேளையிலே விசுவாசத்தை குறித்தான பாடம் அல்ல உங்களுக்கு கற்பிக்க போகிறது. மேவனி காலேக்கு ஒப்பட்ட மட்ட திபியுத்து எதில் குமார்.
அப்படியாக இந்த கால கட்டங்களிலே உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டியதான விசுவாசம் என்ன என்பதை குறித்து நாங்கள் பார்ப்போம் மொனவக எதெல்லாம் அப்பட திவ்ய யுத்தம் எப்படியாப்பட்ட விசுவாசம் எங்களுக்கு இருக்க வேண்டும் அபிதானோ அப்ப வட்டா போ தேவா சிதுவேன் எங்களுக்கு தெரியும் எங்களை சுற்றி अनेक காரியங்கள் நடக்கிறது அபே நிவாச வட்டா போ தேவா சிதுவேன் எங்களை வீட்டை சுற்றி अनेक காரியங்கள் நடக்கிறது அபே பவுல வட்டா போ தேவா சிதுவேன் குடும்பங்களை சுற்றி अनेक காரியங்கள் நடக்கிறது அபே தேச வட்டா போ தேவா சிதுவேன் எங்கள் தேசத்தை சுற்றி अनेक காரியங்கள் நடக்கிறது லோகே வட்டா போ தேவா சிதுவேன் உலகத்தை சுற்றி अनेक காரியங்கள் நடக்கிறது வேவனி காலே இப்படியாப்பட்ட காலத்துகளில் அபிட திபியுது எதெல்லாம் எங்களுக்கு இருக்க வேண்டிய விசுவாசம் என்ன உதாசன மங்கபத்தை கேடா கண்ட இந்த காலை வேளையில நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள அபி தேவன் வாசிக்கே வச்சனே கோட்டசக் பலன்ட யானவா நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலே சில பகுதிகளை பார்ப்போம் அபி தானியேல் துணே தாசிய தாஹத பலன்ட யானவா நாங்கள் தானியேல் புத்தகம் 3வது அதிகாரம் 16 17வது வார்த்தைகளை நாங்கள் வாசிப்போம் மகே சகோதர ரவி மா தெக்க தமிழ் பாஷாவேன் வச்சனே கேவன்ட யானவா சாத்ராக் மேஷாக் அபேத்னேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத் நேச்சரே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராயிருக்கிறார் அமேன் அவர் எரிகிற அக்கினி ஜூலைக்கும் ராஜாவுக்கும் உம்முடைய கையுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் அமேன் மகே பலவேனி காரணம் பத்தி கதா கரான் இந்த காலை வேளையிலே முதலாவது காரியத்தை நான் உங்களோடு கூட பேச போறேன் அபிட திவியுதே அதெல்ல முகக்த எங்களுக்கு இருக்க வேண்டிய விசுவாசம் என்ன மொனதேயாவத் எப்படி என்ன காரியம் வந்தாலும் தேவியன் வாசே தேவன் ஒருவர் அபி ஆரக்ஷா கர எங்களை பாதுகாப்பார் ஒபட மாட்ட திவேண்டோ நதெல்ல உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய விசுவாசம் எவனி காலக இப்படியாப்பட்ட காலங்களில் ஒபட மாட்ட திவேண்டோன உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய எவனி அதெல்ல இப்படியாப்பட்ட விசுவாசம் மொனதேயாவா என்ன காரியம் வந்தாலும் அபி சேவை கரண நாங்கள் ஊழியம் செய்கிற அபி நமஸ்கார கரண நமஸ்கரிக்கிற தேவியன் வஹன்சே தேவன் அபி ஆரக்ஷா கர எங்களை பாதுகாப்பார் அபி கலவண்ட யானவா எங்களை விடுவிப்பார் ஏ அதெல்ல ஒபட மாட்ட திவேண்ட அவசியம் அந்த விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும் மே முகத வெனுமிட்ட இந்த நேரம் வரவரைக்கும் சத்ராக் மேஷாக் அபித்திகோ சத்ராக் மேஷாக் அபேத்னேகோ இன்பவர்கள் விஷால அபியோகேகட மூனதிலே பெரிய ஒரு சவாலை முகம் கொடுத்திருக்கிறார்கள் ஏ ராஜதுமா விஷால பிலிமியாக் ஹெதுவா நமஸ்கார கரண பினிஸ் அந்த இடத்திலே இருந்த அந்த நாட்களிலே இருந்ததான ராஜா ஒரு பெரிய சிலையை உருவாக்கி அதை வழிபடும்படியாய் சொன்னார் ஓ நீதியா கெனாவா அவர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் ஏ பிலிமிட நமஸ்கார கரண்ணதி அவக் சிட்டினவாத அந்த சிலையை வழிபடாத யாராவது இருப்பார்கள் சொன்னார் ஓஹோ ஏ கினி உதுனட தாலா அவர்களை அந்த அக்கினி ஜுவாலையிலே போடுவேன் என்று மரணையிட பார்க்கறான் அதே அவரை மரண தண்டனை கொடுப்போம் என்று மோன் துந்தனா பமனாய் கியூ அப்பிட்ட பஹ நமஸ்கார இந்த மூன்று நபர்கள் மட்டும் தான் சொல்லி இருந்தார்கள் எங்களால் முடியாது அப்பி நமஸ்கார கரண அப்பே தேவிதுண்ட பமனாய் நாங்கள் ஆராதிப்போம் எங்கள் தேவனை மட்டுமே எகன சமகதுனே என்ன நடந்தது அது நிமித்தம் ஓன் துந்தனாவ அவர்கள் மூவரையுமே ஏ கினூதுனட தானலஸ் அந்த அக்கினி ஜுவாலையிலே போட்டார்கள் தேவனாசிகே வாச்சனே கீனவா தேவனுடைய வார்த்தை சொல்கிறது ஏக திபுனட வடா சத்வராக் வெடிபுர ரத்கராக்கி அது இருந்த நிலவை பார்க்கிலும் ஏழு மடங்கு அதை வெப்பத்தை கூட்டினார்கள் என்று பார்க்கிறோம் ஏ மோஹதேதி அந்த நேரத்திலும் கூட மே சத்ராக் மேஷாக் அபித்கோ கீனவா இந்த மூன்று பேரும் சொல்கிறார்கள் சத்ராக் மேஷாக் அபேனிகோ அபி சேவே கரண்ணா நாங்க நமஸ்கரிக்கிறவர் அபி நமஸ்கார கரண்ணா நாங்க ஊழியம் செய்கிறவர் தேவியன் வஹன்சிட புலுவாங்க அபிவ மே கினி உதுனே கலவாண்ட அந்த தேவனுக்கு முடியும் இந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து எங்களை மீட்பதற்கு ஒபதுமாகனு தப்பியோ கலவாண்ட உன்வாசிட புலுவா உம்மிடத்திலிருந்து எங்களை மீட்பதற்கு தேவனால் முடியும் மா ஒபவ தைரியமாக்க நான் இந்த வேளையில உங்களை தைரியப்படுத்துகிறேன் தேவ தாசன தேவ மகே வாச்சனே அசன்னா ஒபவ இந்த காலை வேளையில என் வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒபட மாட்ட மேவனி காலைக தமை வண்ண தெஹில்லக் தேவேண்ட அவசியம் உங்களுக்கு எனக்கும் இப்படியாப்பட்ட விசுவாசத்தாம் இந்த கால கட்டங்களில் வேண்டும் அப்போ வாட்டா மோனதேயாவா எங்களுக்கு சுற்றிலும் என்ன வந்தாலும் மோன பீடனே ஆவா என்ன பிரச்சனை வந்தாலும் தேவியன் வஹன்சே தேவன் அபியோ ஆரக்ஷா கரண்ட எங்களை பாதுகாப்பார் உன்வஹன்சே தேவன் அபியோ கலவண்ட எங்களை விடுவிப்பார் ஏ அதெல்ல மே உதாசன பட திபெனோத அந்த விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும்னு சொன்னார் ஒப அதெல்ல கேன போஹோ கதா கரண்ண நதி நீங்கள் விசுவாசம் குறித்து अनेक காரியங்கள் பேசியிருக்கலாம் ஒப அதெல்ல போஹோ தேவல் அத்பாத் கர கண்ண நதி நீங்கள் விசுவாசத்திலே अनेक காரியங்களை கைப்பற்றி இருக்கலாம் நமுத் மே காலே மங்க போ தைரியமாக கரண ஆனாலும் இந்த காலங்களிலே உங்களை தைரியப்படுத்துகிறேன் கொரோனா ஹெதுனா நீங்கள் எப்படியாப்பட்ட கொரோனா வந்தாலும் நேதா
இல்லாவிட்டாலும் ஆர்த்திகே கடாகன வெட்டுனா பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் உடைய வாதாவரண ஆவா எப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஓபே மகே தேவியன் வஹன்சே உங்களுடைய என்னுடைய தேவன் ஓபோ மாவ ஆரக்ஷா கரண்ட உங்களே என்னை பாதுகாப்பார் ஓபோ மாவ கலவன்ட எனவா உங்களே என்னை விடுவிப்பார் ஏ ஹதில் ஒப காவதிவா அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா ஏஐ மே காலே ஒப திபியது ஹதில் அந்த விசுவாசம்தான் இந்த நாட்களில் இருக்க வேண்டிய விசுவாசம் தேவனி காரணேட ஓபோ மக பென்வன்ட இரண்டாவது காரியத்துக்கு நாங்கள் உங்களை வழி நடத்த போகிறேன் கிரியா 27வது பரிச்சேதம் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்திலே 23வது பதையிலா 23வது வசனத்திலிருந்து 25வது பதைய தக்வா 25வது வசனங்களை நாங்கள் வாசிப்போம் அங்கே சகோதரரே கேவாண்ட எனவா ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே நீ இராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடைய கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார் ஆனபடியால் மனுஷரே திடமனதாய் இருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன் இது சரியான ஒரு நல்ல ஒரு கதையாய் இருக்கிறது இந்த 27வது பரிச்சேதம் கேவாண்ட மே கதா ஹாரிட் ஒபடா இந்த 27ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசிங்கள் நல்ல ஒரு கதை இருக்கிறது இந்த கதாவை ஆரம்பே தமாய் இந்த கதையின் ஆரம்பம் தான் பவுல் துமாட யாம் கிஸ் வினிஷ்யக் தென திபுனா அப்படியாக பவுலுக்கு ஒரு நியாய தீர்ப்பு அங்கு வழங்க இருந்தது பவுல் துமா தேவே சேவே கரலா தேவனுடைய ஊழியம் செய்த பவுல் போ அபியோகல்ட முகனதுன் अनेक சவால்களை முகம் கொடுத்தார் இதின் ஓன் ஓட விருத்தோ போ காண்டாம் வெடக்கரா அவருக்கு விரோதமாக अनेक குழுவினர்கள் வேலை செய்தார்கள் இதின் ஓட விருத்தோ சோதனா கரலா ஹூ அந்திமடே ஏ நகரே சிட்டின ஏ பிரதான நாயகன் காவட கெனிச்சா அப்படியாக அவருக்கு எதிராக अनेक குற்றச்சாட்டுகளை சுமத்தி அந்த நகரத்திலிருந்த பிரதானியாரிடத்துக்கு கொண்டு போனார்கள் ஓட விவித நடுவிபாகன் திபுவா அவர்களுக்கு अनेक அந்த இடத்திலே குற்றச்சாட்டுகளையும் கொண்டு வந்திருந்தார்கள் இது நமு தீர்ணயக் கண்ண பெறுகிய ஆனாலும் தீர்மானம் ஒன்று கொடுக்க முடியாமல் இருந்தது ஏகனசா முகத கரே ஓஹுவ ரோமேட கெனியான்ட தீர்ணே கர ஹிரகாரே கேட்டியட ஓஹுவ ஏ ரோமே திபின ஏ காயசர் இதிரே நடுவ அஹலா ஓட வினிஷ்ய கிளபா தின பினிஸ் அப்படியாக அவர்களால் ஒரு தீர்வை கொடுக்க முடியாத நிமித்தமாக அவரை ஒரு சிறை கைதியாக ரோம பட்டணத்துக்கு அவர்களை அனுப்புகிறார் அந்த ரோமாபதியிலே இருக்கிறதான மனுஷரிடத்திலே எஜமானிடத்திலே ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கும்படியாக அதகத்தியாக நோவ கெனியான ஹிரக்காரை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அவரை அந்த இடத்திலே கொண்டு போனாங்கள் ஒரு சிறை கைதியாக ஓட தண்டுவம் கர்ண பினிஸ் அப்படியாக ஒரு அவருக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்கும்படியான ஒரு தீர்மானத்தை எடுக்கும்படியாக தான் அந்த இடத்துல கொண்டு போகிறார் அப்படியாக அந்த அவர் என்ன நடக்கிறது அந்த இடத்துல அவர் படவிலே ஏறி அங்க பிரயாணம் படுகிறார் நாங்கள் சொல்லப்பட்டதான இந்த பகுதிக்கு வரும் பொழுது என்ன நடந்தது இந்த படகு ஒரு பெரிய சூழ்காவலிக்கு அடக்கப்பட்டது எல்லோரும் நினைத்தார்கள் தாங்கள் அழிந்து போக போகிறார்கள் நாங்கள் ஒருவரும் தப்பிவது இல்லை என்று நினைத்தார்கள் உங்க ஜீவத்தை மகா பியாக்தி அவர்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பயம் இருந்தது நவே அதிபத்திய இந்தலா அந்த படவில இருக்கிற பிரதானி அவரில் இருந்து ஏ ஹிட்டு ராஜ நிலதாரி அவர் அந்த இடத்துல இருந்ததான அரசாங்க ஊழியர்கள் நவே ஹிட்டு ஹெம கனெக்டம் அந்த படவில இருந்த எல்லோருக்குமே மகாத்மியா பெரிய ஒரு பயம் வந்திருந்தது அவர்கள் நினைத்தார்கள் இனி நாங்கள் உயிர் வாழ்வதில்லை என்று இந்த படவானது ஒரு நாளும் கரைக்கு போகாது என்று நினைத்தார்கள் அந்த இடத்திலே பவுல் எழுந்து சொல்லுகிறான் அதாவது தண்டனையை பெற்றுக் கொள்ளும்படியாக நியமித்ததான் இந்த பவுல் சொல்லுகிறார் சிறை கைதியாக இருந்த இந்த பவுல் அவர் எழுந்து சொல்லுகிறார் பயப்பட வேண்டாம் நேற்று இரவு தேவதூதே மட்ட கதா தேவ தூதன் என்னிடத்துல பேசினார் ஏ தேவதூதே மட்ட கியூவா அந்த தேவ தூதன் சொன்னார் மம காயசர் எதிரே பெனிசிட்டின்ட அவசியம் நீ இராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று சொன்னார் ஏகனிசா அது நிமித்தமாக கிசி கெனக்கு ஜீவிதேட அனதுரக் சிதுவேன்ட யன்னே நே ஒருவருடைய வாழ்க்கைகளும் ஒரு ஆபத்தும் வராது என்று சொன்னார் உதாசன வாங்கப்பட்ட கதா கரணு தேவனிதே இந்த காலை வேளையிலே தேவன் உங்களோடு பேசுகிறார் ஒபட அதஹில் லக்தி பென்ட அவசியம் உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும் ஒப கமான் கரான்னே நீங்கள் பிரயாணப்பட்டு போகிறது ஹரி ஸ்தானேட நீங்கள் சரியான இடத்துக்கு தான் போகிறீர்கள் ஒப சிட்டகனை சிட்டின்னே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களா ஹரி ஸ்தானே பாபா நீங்கள் சரியான இடத்திலே ஆயிருக்கிறீர்கள் ஒப கவன் கரானே வேறதி ஸ்தானே நான் நீங்கள் பிரயாணப்படுவது பிரயாண இடத்துக்கு என்று சொன்னார் ஒப சிட்டகனை வேறதி ஸ்தானே நீங்கள் நின்று கொண்டிருப்பதும் பிரயாண இடம் என்று சொன்னார் ஒப பியவேதுவே
நீங்கள் பயப்பட வேண்டியதாயிருக்கும் நமுத் ஆனாலும் பவுல் துமா தரங்கன் ஹேட்டியா பவுல் அங்க அறிந்திருந்தார் மே கம்மன் இந்த பிரயாணம் தேவன் வாஹன்சே நியபக்கரு தேவன் நியமித்ததான பிரயாணம் எக்னசஹோ கியனவா அது निमितமாக அவர் சொல்கிறார் பய வேண்டேப்பா பயப்பட வேண்டாம் தேவனுக்கு முன்பாக நான் செய்கிற காரியம் சரி அது நிமித்தமாக மகே பவுல விநாசம் என்றே என்னுடைய குடும்பம் அழிந்து போவதில்லை மகே ஜீவிதே விநாசம் என்றே என்னுடைய வாழ்க்கை அழிந்து போவதில்லை மாம கடாகன வெட்டி என்றே நான் விழுந்து போவதும் இல்லை மாம இதிரேட கமன் கர்னோ நான் முன்னோக்கி பிரயாணப்படுவேன் தேவன் வாஹன்சே அதஹன தேவனை தொழுது கொள்கிறவர் சபாவே செனக சபையின் ஜனங்கள் ஒபட வாங்க அபியோக கர்னோ இந்த நேரத்திலே உங்களை ஒரு சவாலை கொடுக்கிறேன் ஒப தமாய் நீங்கள் தான் ஒபே பவுலட் ஏசஹத்தை கேதேன் உங்களுடைய குடும்பத்துக்கு அந்த சான்றிதழை கொடுக்க வேண்டும் ஒப தமாய் நீங்கள் தான் ஏசஹத்துக்கு ஏதேன்டு அந்த சான்றிதழை கொடுக்க வேண்டும் ரோஷானா யா தமாய் வாகே பவுலட ஏசஹத்துக்கு ஏதேன்டு ரோஷானா நீங்க தான் அந்த குடும்பத்துக்கு உங்களுடைய சான்றிதழை கொடுக்க வேண்டும் மாம இன்ன நிசா நான் இருக்க நிமித்தமாக மாம யாக்ஞா கர்ண நிசா நான் ஜெபிக்கிற நிமித்தமாக மாம தேவ கமத்திஷ்ட கர்ண நிசா நான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நிமித்தம் மகே பவுல விநாச வேண்டே என்னுடைய குடும்பம் அழிந்து போவதில்லை மேகட ஹம் கந்தேன இதை செவி கொடுத்திருக்க நீங்கள் சபாவே பியோரு நீங்கள் சபையின் தகப்பனாய் இருக்க தேசத்தின் பொருளாதாரம் உடைந்து போயிருந்தாலும் ஒப்ப தேவியன் வாசித்திரே ஹரிவசிட்டகன சிட்டினோனா நீங்கள் தேவனுக்கு முன்பாக சரியாக நின்று கொண்டிருக்கிறீர்களா ஒப்ப ஹரிஸ்தானே சிட்டகன சிட்டின நீங்கள் சரியான இடத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்களா ஒப்ப பய வேண்டேப்பா நீங்கள் பயப்பட வேண்டாம் தேவியன் வாசே தேவன் அவசானே தக்கோபவ கெடியாண்டே இறுதி வரைக்கும் உங்களை நடத்துவார் ஆமென் 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 மேதாசன இந்த காலை வேளையிலே அவசான காரணே உபத்துக்கு வம்பதாக கடைசி காரியமாக நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இக பவுல் துமாக்கு சரித்திர தொழில் மங்கப்படுகின்றே அந்த இடத்துல பவுலுடைய வாழ்க்கை சரித்திரத்தின் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லப் போகிறேன் ஒபட அதஹில்லத்து வேண்ட அவசியம் உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும் மம்மகே அதஹில்ல ஆரக்ஷா கரணும் நான் என்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டேன் மம்மகே திவீம கெலவர கரணும் என்னுடைய போராட்டத்தை என்னுடைய ஓட்டத்தை நான் சரியாக முடித்தேன் தேக திமோதி ஹத்தரை ஹதக்கீனோ இரண்டே திமோத்தி நான்கு ஏழாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது மம மகே அதஹில்ல ரக்ஷா கலமி நான் என் விசுவாசத்தை காத்து கொண்டேன் மம மகே திவீம கெலவர கலமி நான் என் ஓட்டத்தை முடித்தேன் ஒபட்ட மாட்டத்தை வேண்ட அவசியதே உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய காரியம் மொனதே ஆவா என்ன வந்தாலும் மொனபீடாவா எப்படி அப்பட்ட போராட்டம் வந்தாலும் மொனவசங்கத்தை ஆவா என்ன வாதை வந்தாலும் மொனக்கடாவட்டியம் ஆவா எப்படி அப்பட்ட முடக்கம் வந்தாலும் எவ்வளவு பட்ட நஷ்டம் வந்தாலும் சூறாவளி வந்தாலும் மம்மகே அதஹில்ல பாவாதென்றே என்னுடைய விசுவாசத்தை நான் விட்டு கொடுப்பதில்லை மம நான் மரணே தக்வா மரண வரைக்கும் மகே தேவியன் வாசிவாதான்றே என்னுடைய தேவனை நான் நமஸ்கரிப்பேன் மாமாகே திவீம கெலவர கரான்டே என் ஓட்டத்தை நான் சரியாக முடிப்பேன் ஒப தேவனை அதஹில்ல ஆக்தி வேணும் உங்களுக்கு அப்படியே அப்பட்ட விசுவாசம் இருக்கதா மாமாகே கமன அவசன் கரான்டே என்னுடைய
போராட்டத்தை நான் சரியாக முடிப்பேன் மாமா ஏக மகன் அதர கரන්න යන්නේ නැහැ நான் அதே பாதியிலே நிறுத்துவதில்லை மாமா பட்டாங்கப்த சேவையை மாமா திகட்டம கரගෙන යනවා நான் ஆரம்பித்த தான் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வேன் மாமா தேவியன் வஹன்சேவ தோரගත්තා மரணය දක්වා මං ස්ථිර වේතුල ගමන් කරන්නට යනවා அப்படியாக தேவன் என்னை தெரிந்து கொண்டார் அவருடைய மரணம் என்னுடைய மரணம் வரைக்கும் அவர் கூடாக நான் செல்லும்படியாக மாமா வாமட்டவா தகுனரோத் ஹரேன்யா நான் வலப்புறமும் இடப்புறமும் ஆய் திரும்புவதில்லை மாமா திகட்டம ගමන් කරන්නට நான் தொடர்ந்து பிரயாணப்படுவேன் ஒவ்வொரு மாத்தேக்கு பெறலகாண்ட நீங்கள் என்னோடு கூட திருப்பி கொள்ளுங்கள் தெக கொரந்தி 2 கொரந்தியர் 11 பரிச்சேதம் 11வது அதிகாரம் 23வது பாதையிலா 23வது வசனத்திலிருந்து வாசிப்போம் 27வது பாதைய தக்க 27 வரைக்கும் அப்படி கேவாண்ட யானவா நாங்கள் வாசிக்க போகிறோம் அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகம் புத்திமானாய் பேசுகிறேன் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் அதிகமாய் அடிபட்டவன் அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன் அநேகதரம் மரண அவதியிலும் அகப்பட்டவன் யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன் 3 தரம் மிலார்களால் அடிபட்டேன் 1 தரம் கல்லெறியுண்டேன் 3 தரம் கப்பத் தேசத்திலே இருந்தேன் கடலிலே ஒரு இராப்பகல் முழுவதும் போக்கினேன் அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களினாலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களினாலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரர்களிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் ஆமென் பவுலுமாட லேசியுனே ஓகே அதஹில்ல ஆரக்ஷா பவுலுக்கு அங்கு இலகுவாக இருக்கவில்லை தன்னுடைய விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு அவருடைய ஓட்டத்தை முடிப்பதற்கு பவுலுமாமே கொரிந்து போத்தரோகே சாட்சி பெதாகன் அந்த கொரிந்து சபைக்கு தன்னுடைய சாட்சியை எழுதுகிறார் மெச்சர பீடாவத் இவ்வளவு பாடுகளை மாமமாகே திவீம கிளவரகர நான் இந்த ஓட்டத்தை முடித்தேன் மாமமாகே அதஹில்ல ரக்ஷா என்னுடைய விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன் அவசானே தக்வா ஸ்திரவசி இறுதி வரைக்கும் நான் உறுதியாக நின்றேன் மாமா தஹரியனே நான் கைவிடவில்லை மரணையாவ மரணம் வந்தாலும் பஹர கசியும் ஆவ அடிகளை பட்டேன் கீனோ கச பஹர கேவ பஸ்ஸதாவ அந்த இடத்துல 5 தரமாக அவர் அங்கே அடிக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது வேவேலின் தலுவ தூங்மதாவ அப்படியாக 3 தரமாக அன்று மிலார்களால் அடிக்கப்பட்டார் குணாட்டோல்ட் அசூனா சூறாவளிகளுக்கு அங்கு அகப்பட்டிருந்தார் மெதன லஸ்ன வச்சனையா கீனோ இந்த இடத்துல மிகவும் அழகான வார்த்தை ஒன்று சொல்லப்படுகிறது மெதன தமிழ் பாஷாவின் கொஹமோ தீன் கீல் எப்படியாக தமிழ்ல எழுதி இருக்க தெரியாது பாஸ் வினோத் கீனோ பொரு சகோதரங்கெங் ஆபு பிரச்சனலட்ட மா மூணு துன் கள்ள சகோதரர்களிடத்தில் உண்டான மோசங்களுக்கும் நான் முகம் கொடுத்தேன் என்று சொல்றார் பொரு சகோதரரே அதாவது கள்ள சகோதரர்கள் ஏகான லங்கையில வளக்கப்படவும் கிட்டியா அப்படியாக கூட இருந்து குளி தோண்டுகிற சகோதரர்கள் போல இருந்திருக்கிறார்கள் நமத்தோ கேனோ ஆனாலும் அவர்கள் சொல்றார் மாமாகே தெய்வீம கிளவரகர ஆனாலும் என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்தேன் ஏவாகேம கேனோ ஓ நிர்வாஸ்திரகர அப்படியாக அந்த இடத்தில் அவர் சொல்றார் தான் நிர்வாணியாய் இருந்தேன் என்றும் சமஹனட்டே ஒபவாத் மினிஸ்டர் நிர்வாஸ்திரகரனாய் சில நேரங்களில் உங்களே மனிதர்கள் இப்படியாப்பட்ட சூழ்நிலையை கொண்டு வந்தீங்க ஏ கேனோ வெ சரத்ய காதனே கர்றாய் அப்படியாக உங்களுடைய குணாதிசயங்களை அந்த இடத்துல அப்படி செய்திருக்கலாம் உங்களை குறித்து ஒவ்வொரு காரியங்களை குறித்து பேசியிருக்கிறார் இந்த எல்லா போராட்டங்களின் மத்தியிலும் நான் ஆராதிக்கிற தேவன் மகேதஹில் என்னுடைய விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன் இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் மாமாகே திவ்யம கிளவர நான் என் ஓட்டத்தை முடித்தேன் ஒவ்வொரு மாட்டத்தை பெண்டோன மெவனியாது எல்லா உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய விசுவாசம் இதுதான் மொனதே ஆவா என்ன வந்தாலும் மொனாபியோகி ஆவா என்ன போராட்டம் வந்தாலும் மாமா அவசானே தக்க நாங்கள் முடிவு வரைக்கும் மாமா மகே திவீம கிளவர கரலா தமாய் நதரக்கரான் என்னுடைய ஓட்டத்தை முடித்து தான் நான் நிறுத்துவேன் என்று சொல்ல மகே அதஹில் எம் தக்குனட்டவத் வமட்டவத் ஹரென்னே நே என் விசுவாசத்தில் நான் வலப்புறமும் இடப்புறமும் சாய்வதில்லை எவனி அதஹில் அக்கப்படுத்தி வேண்டாம் அப்படியாப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும் மேகாலே தமாய் அப்படியாப்பட்ட காலங்களிலே கித்துனு ஆகே அதஹில் பரீட்சா கரண காலே
இப்படிப்பட்ட காலங்களிலே தான் கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. தேவ சேவகியாக சேவை பரீட்சா கரண காலம். தேவ ஊழியர்களுடைய ஊழியங்கள் பரிசீலனைப்படுகிற காலம். உங்கள் சபை கேந்தவியமாக தீனோது கிள பரீட்சா கரண காலே. உங்களுக்கு உண்மையான அழைப்பு இருக்கிறதா என்பதன் பரிசீலிக்கிற காலம் இது. மே காலே தால துவனேயும் இந்த காலத்தை காலத்திலே தன்னுடைய ஊழியங்களை விட்டு போகிறவர்கள் பாஸ்டர் போல் சலூட் கக்க காலே அண்ண கேன். அவர்களுக்கு நல்ல ஒரு சலூட் கொடுத்து அனுப்பி விடுங்க. ஓன் தமாய் नियम यालु आर की वो आगे बोरु सहोदर उन तावे नियम यालु आवर गल दा नल्ले ओर सहोदर नल्ले नंबर गल नामुत मेविन काले उबट माटा किया न पुलवांग में आन आलु मिंद कालंगले ले उंगलुक में नकम सोल्ला कुड़ी दा चर अभियोग आवत ये वो लो सवाल गल बंदालु मामा मागे गमन केलवर नान इनुडे वोट मुड़ीपे मामा के दिवी मावसन நான் என்னுடைய ஓட்டத்தை முடிப்பேன் பாரகத்த சேவை மந்திகட்ட மக்கறன நான் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை முடித்து மக்கறன கேபவீம மாமதிகட்ட மக்கறன என்னுடைய அர்ப்பணிப்பை நான் தொடர்ந்து சேவே மட்ட மோனவுனத் கவாக் எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்லை மக எதஹில்ல மாம பாவா தென்னே நே என்னுடைய விசுவாசத்தை நான் விட்டு கொடுப்பதில்லை மாம ஒப்ப வஹான்சிகின் தக்குனட்டவத் வமட்டவத் ஹரென்னே நே நான் இந்த விசுவாசத்திலே உம்மை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்கிறேன் மே காலே அப்படி என்னுடைய வேணி எதஹில்ல அப்படிப்பட்ட விசுவாசம் தான் இந்த காலங்களிலே உங்களுக்கு தேவை. பலவீனதே. முதலாவது மனதே ஆவாத். என்ன வந்தாலும் தேவன் வாஞ்சை அப்பிய ஆரக்ஷா கரணும். தேவன் எங்களை பாதுகாப்பார். ஏவகேம். அதே போல மம சிட்டங்கின் ஹரிஸ்தானே. நாங்கள் நின்று கொண்டிருப்பது சரியான இடத்திலேயா? மனதே ஆவாத். என்ன நடந்தாலும் மம்மக எதில ஆரக்ஷா கரணும். நான் என்னுடைய விசுவாசத்தை காத்து கொள்கிறேனா? மகே தேவிம கேலவர கரணும். என்னுடைய ஓட்டத்தை சரியாக முடிக்கிறேனா? தேவதாசன. இந்த காலை வேளையிலும் ஒபைன்னாஸ்தானே நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து ஒபடிகா நீங்கள் கொஞ்சம் உபகே தேனத் பியாகன உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு உப கற்பனா கல்ல பல நீங்கள் யோசித்து பாருங்க மேவினி அது இல்லக்க உபட மேவினி காலை கத்தி வேணும் இப்படியாப்பட்ட காலங்களிலே என்ன வகையான விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறது மனதையாவா என்ன நடந்தாலும் உப உன்னாசி ஆரக்ஷா கரண்ட தேவன் உங்களை பாதுகாப்பார் பய வேண்டிப்பா நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏ அதுஹில்லோவ தொலைத்தி கரகா அந்த விசுவாசத்தை உங்களுடைய வைத்துக் கொள்ளுங்கள் ஏவகேம அதே போல உப பலன்ட நீங்கள் பாருங்க உங்களை உப ஹரிஸ்தானே சிட்டகனி நீங்கள் சரியான இடத்தில் நின்று ஹரி விதியட கமான் கரணவாத நீங்கள் சரியாக பிரயாணத்தை மேற்கொள்ள பய வேண்டேப்பா அப்படியானால் நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்களும் உப பவுலவாத உங்களுடைய குடும்பத்தையும் விநாச வேண்டியானே நீங்கள் அழிந்து போவதில்லை ஏவகேம அதே போல அபி தீர்மானகமோ நாங்கள் தீர்மானம் எடுப்போம் மனதே ஆவா என்ன நடந்தாலும் அபி திவியம் அபி கேலவர எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் முடிப்போம் தேவதாசன் தீர்மானம் இந்த காலை வேளையில நீங்க தீர்மானம் எடுங்க எவனி அபஹில்லக் மெவனி காலைக்கு அபிட திவி இப்படிப்பட்ட காலங்களிலே அப்படிப்பட்ட விசுவாசம் எங்களுக்கு தேவையா அபிட்டுக்கு மோதாக் தேவன் வாசர் சுத்திக்கலாம் நாங்கள் சீரி நேரம் எடுத்து எங்கள் தேவனே நாங்கள் நன்றி செலுத்துவோம் ஹalleluya ஹalleluya நன்றி பிதாவே சுவாமி தேவதாசன் உபஹாஸ் அபிட கதா கரனிசா இந்த காலை வேளையிலே எங்களோடு பேசிய நிமித்தமாக சுவாமினி நாங்கள் தெரி எங்களுக்கு தெரியும் பிதாவே ஆவத்து வாஹன் சாப்பி ஆரக்ஷா என்ன நடந்தாலும் எங்களை நீர் பாதுகாப்பீர் என்று வாஹன் சாப்பி கலவனவா நீங்கள் எங்களை ரட்சிப்பீர் என்று பியானனி நீ பிதாவே அபி கௌரத் விநாச வேண்டியானே நாங்கள் ஒருவரும் அழிந்து போவதில்லை வாஹன் சாப்பி கெனையான்டேனா நீங்கள் எங்களை நடத்தி செல்வீர் யோகிம சுவாமினி அபி எப்பட சாதிகாக் தினவா அதே போல தகப்பனே நாங்கள் ஒரு சான்றிதழை கொடுப்போம் அபி அபகே தேவி மக்கேல வரக்கறான் எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் முடிப்போம் அபி மக்கன தர வேண்டியானே நாங்கள் பாதியிலே நிறுத்துவதில்லை அபி எதெஹில்லத்துல இதிரிடம கவான் கர எங்களுடைய விசுவாசத்தில நாங்கள் தொடர்ந்து பிரயாணப்படுவோம் ஹalleluya 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 பிதாவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிரியமானவர்களே நாங்கள் கண்களை மூடினவர்களாக அப்படியாக நாங்கள் இந்த தேவனுடைய வார்த்தையை கொடுத்து தியானிப்போம் சொல்லப்பட்டதான இந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே சோதிக்கப்படுகிறதா எங்களுடைய விசுவாசம் தேவன் மீது இருக்கிறதான விசுவாசத்தை கொடுத்து நாங்கள் சோதிக்கப்பட்டிருக்கோமா எப்படியாப்பட்ட தீர்மானங்களை நாங்கள் எடுத்திருக்கிறோம் எங்களுடைய சூழ்நிலை எப்படியா இருக்கிறது ஓ பரிசுத்த ஆவியானவரே ரிபா கஷேகரி அந்தர பாபா 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 இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் பக்கமாக திரும்புங்கள் தேவன் பக்கமாக திரும்புவோம் அவருடைய பெலத்தை பெற்றுக் கொள்வோம் ஓரி பாஷேகேரி அந்தர பாபா பாபா ஓரி பாஷாங்கரியா பாபா பா கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே ஓ அவர் நல்லவர் அவர் நல்லவர் பரிசுத்தர் எங்களை இறுதி வரை வழி நடத்தி செல்கிறவர் எங்கள் ஓட்டத்தை முடிப்பதற்கு அவர் உதவி செய்கிறவர் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே எங்களோடு கூட இறுதி பரியந்த வரைக்கும் கூட இருப்பார் பரிசுத்த ஆவியானவர் ஓ நன்றி ஆண்டவரே ஓ பிதாவே நன்றி செலுத்துகிறோம் ஹalleluya நன்றி ஆண்டவரே மூற்றே நீயாய் உண்மையின் வழியே நீயாய் உயிரின் மூற்றே நீயாய்
பிரியமானவரே நாங்கள் அப்படியே சொல்லுவோம் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் அவர் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்துகிறவர் அவர் அவர் இல்லாத நாள் அல்ல அவர் இல்லாத இந்த பிரயாணம் இந்த விசுவாசத்திலே நடக்கிறதான வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அல்ல நாங்கள் சொல்லுவோம் கர்த்தரிடத்தில் பலத்தை கேட்போம் ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மீது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் ஓ இப்பொழுதே உன்னை பிரசன்னத்தோடு இறங்கி வருவதாக கர்த்தர் ஒவ்வொருவரை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே பயத்திலே இருக்கிறார்களோ யாரெல்லாம் விசுவாசத்திலே சோர்ந்து போயிருக்கிறார்களோ இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரும் பலப்படுத்தப்படுவார்களாக விசுவாசத்திலே தைரியப்படுத்தப்படுவார்களாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கப்படுகிறோம் ஓரி பாபா பாபா ஷேகேரியா பாபா பிதாவே நன்றி செலுத்துகிறோம் ராஜா இந்த ஓய்வு நாளுக்காக உம்மிடத்தில் நன்றி என்று சொல்லுகிறோம் நீர் அனுப்பிய உமது வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இப்பொழுதே மாறி இருக்கிறது பலன் அடைந்திருக்கிறது புதிதாக்கப்பட்டு இருக்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே இந்த நாளுக்காக நன்றி இந்த நாள் ஊழியம் செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி ஆண்டவரே இயேசுவை நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 பிரியமானவர்களே நீங்கள் மறந்துட வேண்டாம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் திருவிருந்து ஞாயிறாயிருக்கிறபடினால் உங்களுடைய வீடுகள் தோறும் திருவிருந்துக்கு தேவையான காரியங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது நாங்கள் யாவரும் இந்த ஆராதனையை நிறைவு செய்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கண்களை மூடினவர்களாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் பிதாவே இந்த நாளுக்காக நன்றி மற்றும் ஒரு ஓய்வு நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து உடைய வார்த்தையும் உம்மை ஆராதிக்கவும் உடைய பலத்தை பெற்றுக்கொள்ளவும் இடத்திலே அற்புதங்களை அதிசயங்களை பெற்றிருக்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே எங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி எல்லா விதமான ஆண்டவரே தடைகளையும் உடைத்து எங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய விசுவாசம் ஆண்டவரே தகப்பன இந்த நாளை புடமிடப்பட்டு தைரியப்படுத்தப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே இன்னுமாய் நாங்கள் எங்களுடைய பயங்கள் நீக்கப்பட்டு இருக்கிறது நாங்கள் ஆண்டவரே ஆவியிலே பலனடைந்திருக்கிறோம் எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இந்த நாளிலையும் கூட கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கள் மத்தியிலே எங்களுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டு எங்கள் வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கமைக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே அப்படியாக நாங்கள் யாவரும் சொல்வோமா என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோதரி என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோதரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோதரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதையும் இப்பொழுதும் பிதாவின் அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்தாவியானோட அன்னியுண்ணி ஐக்கியமும் உங்களோடும் என்னோடும் கர்த்தர் வருமளவும் கூட இருப்பதாக கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்